வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வர்த்தி கார்டனின் வினோத்குமார். இன்றைக்கி அவரை அறுவடை பற்றி பார்ப்போம். இதுக்கு முன்னாடி செடி அவரை வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவரை செடியை லாஸ்ட் அறுவடை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். எப்படி பார்த்தாலும் ஒரு கால் கிலோ காய்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இப்போது அது அறுவடை பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியான மழை பெய்ஞ்சுன்னு இருக்குது. ஒரு வாரமாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சுன்னு இருக்கு. இந்த மழையின் காரணமாக பார்த்திங்கன்னா பூக்கள்லாம் கொட்ட ஆரம்பிக்குது. இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அறுக்கலான்னு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுன்னு இருக்கிறதுனால செடியோட காய்களின் கலர்லாம் மாறினே இருக்குது. அதனால் இப்போவே நம்ம அறுவடை பண்ணிட்டுலாம். அப்படியே பக்கத்தில் இருக்கிற செடிகளையும் போய் பார்ப்போம். அதில் கொத்தவரங்காய் பார்த்திங்கன்னா ஒரு மூணு செடி தான் போட்டிருந்தேன். அது மூணு செடியும் முளைச்சி வந்தது. அதில் பார்த்திங்கன்னா சும்மா ட்ரையலிங் பர்பஸ்க்காக போட்டுருந்தேன் அந்த செடிங்களை. ஒரு ஒரு செடியில் ஒரு மூணு நாலு காய் இருந்தது. இப்போது அதையும் நம்ம அறுவடை பண்ணிவிட்டு பார்ப்போம். அறுவடை முடிஞ்சது. அறுவடை பண்ண காய்களை பார்க்குறீங்க. மழையின் காரணமாக காய்கள் ஒரு மாதிரி தான் இருக்குது. வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.